ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாத்தி ஆன்லைன். நம்மள நிறைய பேருக்கு வந்து அரசியல்னா என்னன்னே தெரியாது, அரசியல் எதுக்குப்பா அதெல்லாம் ஒரு சாக்கடை அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கி போயிட்டுருக்குறோம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் கிட்ட அரசியல் ஆர்வம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுலேயும் பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸுக்கு வந்து, அதுவும் காலேஜ் கேர்ள்ஸ்க்கு, இந்த பொலிட்டிக்ஸில் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் நம்ம எல்லாருமே, அதாவது நம்ம இந்திய நாடே ஆச்சரியப்படுற விஷயம் ஒன்று ரீசெண்டாக நடந்திருக்கு. வெறும் 21 வயசான ஒரு காலேஜ் கேர்ள் வந்து ஒரு கேபிட்டலோட மேயராக செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல? அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நியர்பை ஸ்டேட்டான கேரளாவோட தலைநகரம் தான் திருவனந்தபுரம். ஸோ அந்த திருவனந்தபுரத்துக்கு வந்து மேயராக 21 வயசான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்யா ராஜேந்திரன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சமீபத்தில் தான் கேரளா மாநிலத்தில் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிற இடதுசாரிகள் வந்து பெரும்பாலான தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ அதைத் தொடர்ந்து 21 வயசு நிரம்பிய ஆர்யா ராஜேந்திரன் மேயராக எலெக்ட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க முடவன் முகல் அப்படிங்கிற ஒரு வார்டில் தான் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ வந்து நாட்டிலேயே இளம் வயது மேயர் அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஆர்யா ராஜேந்திரன் வந்து சாதாரண எளிமையான குடும்ப பின்னணியை சேர்ந்தவர். ஸோ இவரோட ஃபாதர் வந்து எலக்ட்ரீஷியனாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க அம்மா ஒரு எல்ஐசி ஏஜெண்டாகவும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து வந்தவங்க மேயரானது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்தியாவில் நம்ம இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியுமே செய்யாத ஒரு சாதனையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து மற்ற மக்களுக்கு, அதாவது அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊற்ற ஒரு விஷயமாக இது இருக்குது. அதாவது கட்சியில் நன்றாக உழைச்சோன்னா நம்மளும் மேலே வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஆர்யா ராஜேந்திரன் வந்து இந்திய மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லப்படுற ISF-ல கேரள மாநில குழு உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. ஸோ கட்சி பணிகளில் வந்து ரொம்பவே சுறுசுறுப்போடு தனக்கு கொடுக்குற பணி எல்லாத்தையுமே ரொம்ப திறமையாக நடத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த அவரோட கடின உழைப்பும் அவர் கட்சிக்காக ஆற்றிய அந்த பணி மட்டும்தான் இவருக்கு இந்த இடத்தை பெற்றுக் கொடுத்துருக்கு. மற்றபடி ஆர்யாவுக்காக யாருமே ரெக்கமெண்டேஷன் எதுவுமே பண்ணதில்லை. ஆக்சுவலாக பெரும்பாலான இடத்த வந்து இடதுசாரிகள் கைப்பற்றினாரும் மேயராக எலெக்ட் பண்ணுறதுக்காக இருந்த ரெண்டு வேட்பாளர்கள் வந்து எதிர்பாராத விதமாக தோல்வி அடைஞ்சிட்டாங்க இந்த எலெக்ஷனில். ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக பெரூர்கடா அப்படிங்கிற ஒரு வார்டில் எலெக்ட் ஆன ஜமீலா ஸ்ரீதரன் அப்படிங்கிற ஒரு மூத்த வேட்பாளரோட பேர் தான் பரிசீலனையில் இருந்தது. இந்த ஒரு சிச்சுவேஷனில் இளைஞர்கள் யாருக்காவது வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற ஒரு கருத்து அங்கே முன்வைக்கப்பட்ட போது ஆர்யா ராஜேந்திரனோட கடின உழைப்பும் அவர் காட்டின அந்த கட்சி பணிகளும் மேலிடத்துக்கு தெரிய வந்து அவரையே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து இந்த இளம் மேயர் வந்து தன்னோட பொறுப்பை எடுத்துக்க போகிறாங்க. இது வந்து இன்றைக்கி சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைய தலைமுறையினர் எல்லாருக்குமே ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அரசியல் கலந்த ஒரு கல்லூரி வாழ்வு எதிர்கால சந்ததியினருக்கு அவசியம் அப்படிங்கிறதுக்கும் வந்து இவங்க ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் ஆர்யா ராஜேந்திரனை வாழ்த்தலாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாத்தி ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.